ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். த்ரெட்டு மேக்ஸிமம் ஃபில்லிங்ஸு கொண்டு வந்திருக்கனால. ஆனால் அந்த த்ரெட்டோட ஃபில்லிங்கோட எஃபெக்ட் வந்து நம்ம மிச்ச ஆக்சசரிஸ் எப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு இந்த ஒர்க்கோட எஃபெக்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி இது ஃபிகர் ஒர்க் அப்படிங்கிறனால இதோட ஃபேஸை வந்து எப்படி பண்ணியிருக்கோம், பாடி ஷேப்பிங்ஸ் எப்படி பண்ணியிருக்கோம், ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கவனித்து போடணும். இப்போ இதுக்கு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஐஸ் எப்படி முடிச்சிருக்கோம், லிப்ஸ் எப்படி முடிச்சிருக்கோம், அந்த காது பகுதி எப்படி கொண்டு வந்திருக்கோம், அதுக்கு ஸ்ட்ரெட் எப்படி போட்டிருக்கோம், அதே மாதிரி இந்த பாடி ஷேப்பிங் எப்படி கொடுத்துருக்கோம், இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது ஒன்று வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ஹெட் ஆக்சசரி, இப்போது இதுக்கு வந்து தலையில் என்னென்ன வைக்கணும், கரெக்டாக வந்து அந்த இது வந்து அந்த ஃப்ளாஸ் மாதிரி தெரியணும், கண் வந்து கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக கண் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வந்து நம்ம மைனூட்டாக இந்த விஷயங்களை வந்து கவனித்து ஃபிகர் ஒர்க் பண்ணோன்னா